ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/10/2022 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி. மாலை 5:41 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து அமாவாசை திதி அப்படிங்கிறது வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கி ஹஸ்தம் நட்சத்திரம் மாலை 3:55 வரைக்குமே இருக்கும். அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைத்ருதி அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருப்பா. கரணம் பார்த்தோம்னா சகுனி அப்படிங்கிற ஒரு கரணத்தையும் கொடுத்துருக்கா. இன்றைய தினம் சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. வைத்ருதி யோகம் என்பது இன்றைய தினம் வருவதால் வைத்ருதி ஸ்ராதம் அதாவது ஷன்னவதின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்திலே 96 நாட்கள் நாம் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லியிருப்பார்கள். அதிலே இன்றைய நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பா. போதாயன சூத்திரத்தை பின்பற்றுபவர்களுக்கு இன்றைய தினம் அமாவாசை என்பது சம்பவித்து விடுகிறது. அதுபோக இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை என்பது நாம் அனைவரும் அறிந்தது. இன்றைய நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9 முதல் 10 மணி வரை நல்ல நேரம், மாலை 4 முதல் 5 மணி வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்திலே செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோரும் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் அல்லவா. இந்த நாளை நாம் எந்த சூழலிலுமே மிஸ் பண்ணிடவே கூடாது. இன்றைக்கு நாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி, இல்லை பக்கத்து அண்டை வீட்டாரிடமும் சரி, ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்தால் கூட எல்லாவற்றையும் மறந்து நாம் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அந்த உறவு முறையை வளர்த்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே யாரையும் அந்த ஈகோ அப்படிங்கிறதையே பார்க்காம அந்த சண்டை சச்சரவுகளை எல்லாவற்றையும் மறந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்துவதற்கு ஒரு ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது. இதனை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பா இல்லையா. இன்றைக்கி தான் கேட்குறா எல்லாருமே, கங்கா ஸ்நானம் ஆச்சா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு பார்க்கும்போதெல்லாம் கேட்குறா. அதை ஏன் அந்த மாதிரி கேட்குறா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்ன கங்கா ஸ்நானம் ஆச்சா? நம்ம ஆற்றுல தானே நம்ம ஸ்நானம் பண்ணுறோம், நித்தியம் ஸ்நானம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம், வெந்நீரில் ஸ்நானம் பண்ணுறோம். ஆனால் எல்லாருமே கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்குறாளே, இது என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாரத வருஷம் மட்டுமல்ல இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய இந்த பூமியிலே எல்லா பகுதியிலுமே இன்றைய தினம் கங்கா தேவியானவள் ஆக்கிரமித்திருப்பாள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமானது சொல்கிறது. அதனால தான் நேற்றைய தினம் அந்த நீர் பிடிக்கும் பண்டிகை அப்படின்னும் பொழுது கூட நம்ம வீட்டில் அந்த பாத்திரத்திலே நீரினை நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கும்போது கூட கங்கா தேவியை பிரார்த்தனை செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் எல்லாம் இன்னைக்கு காலையிலேயே ஸ்நானம் பண்ணணும். அதுவும் என்ன டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காலை அதிகாலை சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே தான் இந்த கங்கா தேவியானவள் பிரவாகிப்பாள் அப்படின்னும் சொல்றது. எந்த பாவத்தினை செய்திருந்தாலும் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பாவங்களை பண்றோம் இல்லையா, எல்லா பாவத்தையும் போக்கிக் கொள்வதற்காக நாம் கங்கையை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கங்கா தேவியானவள் நம் இல்லம் நோக்கி தேடி வருகிறாள். நம்மை நோக்கி தேடி வந்திருக்கின்ற இந்த நாளிலே நாம் அவசியம் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டியது. காலையிலேயே நம்ம குழந்தைகள் எல்லாருக்குமே ஸ்நானம் பண்ணி வச்சிருங்கோ, அவ லேட் பண்ணவே விடாதீங்கோ, அப்புறமா மத்தியானம் கூட தூங்கிக்கோ அப்படிங்கிறத சொல்லுங்கோ, வலியுறுத்தி சொல்ல வேண்டும். இதனால் தான் இந்த தினம் எல்லாருமே கங்கா ஸ்நானம் ஆச்சா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு சொல்லி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இன்றைய தினம் தீபாவளி திருநாள், இன்றைய தினம் இந்த கங்கா ஸ்நானத்தினை செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் அத்தனையும் தொலைந்து இந்த நாளிலிருந்து நாம் புது மனிதர்களாக, இன்றைய தினத்திலிருந்தே நாம் வெறும் புண்ணிய கர்மாக்களையே செய்ய வேண்டும் என்ற சங்கல்பத்தினை நாம் அனைவரும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. நீங்கள் அனைவரும் எம்பெருமானுடைய திருவருளினாலே இந்த தீபாவளி திருநாள் மட்டுமல்லாது இந்த ஆண்டு முழுவதுமே வரக்கூடிய அத்தனை நாட்களுமே பண்டிகை நாட்களாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த தீபாவளி திருநாள் எம்பெருமானுடைய திருவருளினாலே உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களையும் வாரித் தருகின்ற வகையிலே அமைய வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை.